ஏய் நான் போலீஸ் ஆகிட்டேன் போலீஸ் ஆகிட்டேன் போலீஸ் ஆகிட்டேன். ஏய் நல்லா நான் போலீஸ்ரோ என்ன நான் பார்த்து பயப்படாமல் இருக்கான். நான் போலீஸ் என்னடா அது, ஓ ஒரிஜினல் போலீஸ் ஆகிட்டானா என்றா டேய் ஐயால வெளியோடா. உன்னை இங்கிட்டிருந்து எப்படி இந்த கார் ஆட்டை போனு தெரியுண்டா. இப்போ போடுறான் போடா போடா பாய்டா பாய்டா. ஏய் என்னடா வண்டியில் போடுறா திருப்பது வாங்கிக்கார் கண்டி கண்ட்ரோலே இல்லையே எதிராக ஸ்டார்டிங் இதில். ஓ மை காட் ஓனோ. ஹலோ கைஸ் வெல்கம் டு காட்ஸ் ஃபார் டேஸ் எபிசோட். நமக்கு இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிடிஏ வாய்ஸ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். கைஸ் நம்ம இன்றைக்கும் ஆல் கேம் ஆல்ட் ஃபார்ம் பண்ணி போகிறோம். மக்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே லிஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கேமுக்கு ஒரு ப்ளே லிஸ்ட் கிரியேட் வச்சிருக்கேன் கைஸ் அதேமாதிரி யாரும் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே கைஸ் நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா மலிப்புக்கில் போட ஃபஸ்ட்டு மிஷினை நம்ம முடிச்சிருப்போம். நம்ம வந்து ஒருத்தனை வந்து போலீஸ்லேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சிருப்போம். ஓகே கைஸ் நம்ம வந்து மலிப்பு கிளப்பில் இப்போ ரெண்டாவது மிஷின் போய் முடிக்க போகிறோம் கைஸ். ஓகே போவோம் முதல்ல லேம்போனி இருக்குது கைஸ். இந்த லேம்போனி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்கிட் அடிச்சு கற்றுவோங்க. இப்போ பாருங்கள் ட்ரிஃப்ட் அடிக்கிற அப்படியே ட்ரிஃப்ட் அடித்தா மட்டும் லேம்போனி மட்டும் பக்கத்து ரூபாய்க்கு போகுது கைஸ். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மலிப்பு கப்புக்கு தான் போக போகிறோம். டேய் தள்ளுறோ. ஓகே கைஸ் என்னென்ன கூட்டம் வரானே அடிச்சு தூக்கிறானே முன்னாடி பார்த்தேன். ஓகே வண்டியே வண்டி என் கண்ட்ரோலில் இல்லை கைஸ் லேம்போனி. ஓகே யாரு இருக்குது லேம்போனி பிடிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம லேம்போனி வந்து எவ்வளோ சீக்கிரம் போட பார்க்கோம். ஆல்ரெடி நம்ம லைஃப் வந்து 34 தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு ட்ரிஃப்ட் போடுவோம் கைஸ். ஓ மை காட் ட்ரிஃப்ட் போடுற வாஹா போலீஸ்காரன் கைஸ். ஓகே இடித்தேன் ஒன்றும் கண்டுக்கல. ஓகே ட்ரிஃப்ட்டு போகிறேன் ட்ரிஃப்ட் போகிறேன் சொல்லி இங்கே பிரேக் அடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா இங்கே வேமாக தான் வச்சுக்கோங்க பறந்து போயிடுவோம். அதனால் அப்படியே சைடில் ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே அப்படியே மோதி என்னோட வண்டிக்கு ஐயோ வண்டி கமந்துருச்சுடா ஐயோ லேம்போனி கமந்துருச்சு நிமிந்துரு நிமிந்துரு ஓ மை காட் பத்திருச்சு. ஏய் ஓடுறா 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 வா எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் கைஸ். ஓகே ஏன் இங்கே ஒரு வண்டி இருக்குது கைஸ். இந்த வண்டி ஆட்டை போட்டுருவோம். இறங்கடா கோமாளி போடா இறங்கடா. ஓகே கைஸ் இப்போ நான் வண்டி நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். முன்னாடி போனால் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா நடந்து வர நடையே சரியில்லை. ஓகே வண்டி அப்படியே நம்ம பேக் அடித்து ரைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் கைஸ். ஓகே லேம்போனி கம்பு போட்டது கைஸ் வர வரைக்கும் வேறு ஏதோ லேம்போனி இருந்தால் தூக்கிட்டு போகலாம்னு பார்க்குறேன். ரயிலில் ஒரு டப்பாக்கார் தான் நிற்கிது. நம்ம ஓட்டி போகிறது அதோட டப்பாக்கார் கைஸ். இதில் ட்ரிஃப்ட் பார்த்தா எப்படிக்கும் பார்ப்போம் கைஸ். இதில் ட்ரிஃப்ட் அடித்து பார்ப்போம். லேம்போனி 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 டப்பாக்கார் தான் இருக்குது போலீஸ்காரன் கைஸ். ஓகே அப்படியே ட்ரிஃப்ட் அடிப்போம். அவனக்கொக்கமாக்கா குறுக்கால தெளிப்பேன் கைஸ். ஓகே நம்ம இங்கே கார் நிறுத்தி ஓரமாக நிறுத்திட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் மலிப்பு கிளப்புக்குள்ள போயிடலாம் கைஸ். ஓகே ஓடுறோம் ஓடுறோம். இந்த கிளப்பே நம்ம தான் கைஸ் நம்ம வாங்கியாச்சு. ஓகே இப்போ நம்ம என்னடா இத்தனை டான்ஸ் ஆடுறோம். இது ஆறா டான்ஸ் சரியில்லையே என்ன ஆறாலாம் சும்மா என்னடா டான்ஸ் இது ஹாய் ஹாய். ஓகே கைஸ் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக மிஷின் பாத்திரம் போகலாம். அங்கே ரோஸ் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அது என்னடா இது கைஸ் என்ன இது இவன் சேல்ஸ் பண்ணுறாளா ஆனால் அவன் ஒட்டு துணி இல்லாமல் இருக்கா அவன் தெரியுது. ஓ மை காட் என் கிளப்பில் இப்படி ஒரு ஆளா. சரி ஓகே நம்ம மிஷினை போய் ப்ளே பண்ணுவோம் கைஸ் இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஓகே இப்போ மிஷினை போய் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே மலிப்பு கிளப்பில் இப்போ நம்ம ரெண்டாவது மிஷின் ப்ளே பண்ண போகிறோம். எங்கே நம்மளோட இவன் வக்கீல். ஓகே கைஸ் இந்த வக்கீல் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் கூட கூட்டத்தில் வந்திருப்பான். அவனோட வந்து யாருன்னா கைஸ் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் வந்து நம்ம ஜெயிலேருந்து போன எபிசோடில் காப்பாற்றணும். அவனை அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய கன் சூட்டு இருக்குது கன் சூட்டு ட்ரைனிங்கு நார்த் சைடில் ஒரு பெரிய ஆள் இருக்கிறான் நம்ம கைஸ். அவன் வந்து கன் சூட்டில் வந்து நம்மளை கூப்பிட்றான் நம்ம சேலஞ்சுக்கு. அதனால் வந்து என்னை போக சொல்கிறானுங்க நம்ம போய் அந்த கன் சேலஞ்சை வந்து எடுத்து நம்ம அந்த கன் சேலஞ்சை முடிக்கணும். அதுதான் அந்த மிஷினே இந்த மிஷினே. சரி ஓகே அதைத்தான் அவன் சொல்கிறானுங்க. ஓகே வேறு ஒன்றும் அவ்வளோ இல்லை இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மிஷின் முடிக்க போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வெளியே வந்தாச்சு. ஆடா லூசு பசங்களா அந்த தம்மா தூண்டு ஓட்ட வண்டி கூட விட்டுக்கிறது இல்லை கைஸ் எவனோ ஆட்டை போட்டுட்டான். இதென்ன வண்டி இருக்குது. ஓகே லேம்போனி மாதிரி நினச்சா நான் லேம்போனி இல்லை. ஓகே இந்த கார் நல்லா இருக்குது கைஸ் இதை எடுத்து ஆட்டை போட்டுடலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அது பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பின்கலாம் கட்டுறதுங்களா அங்கே தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் போய் கைஸ் மிஷின் முடிக்க போகிறோம் கைஸ். ஓகே தள்ளுறா 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 தள்ளுறோம். ஓகே கைஸ் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். போய் எங்கா இங்கே ரொம்ப லாங்காக கூட்டு போகிறோம்னு தெரியுது. ஓ மை காட். ஓகே நம்ம வண்டி இங்கே போகுது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் லெஃப்ட் எடுக்கணும். எந்த ரூட்டில் எடுக்கிறது மேப் பார்க்கணும் கைஸ் மேப்பை தான் எனக்கே தெரியும். ஓகே எவன் ஆகா கைஸ் லேம்போனி நினச்சா நான் டப்பாக்காரு. ஓகே லேம்போனி மட்டும் கண்டிக்க மாட்டேன் லேம்போனி வந்து சூப்பராக இருக்கும். ஓகே மை காட். ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்குனால ஸ்ட்ரைட்டாக போவோம் கைஸ். ஆமாம் கைஸ் மேப்பில் பார்த்து தெரியுது மேப்பில் நம்ம பின்னாடி தான் போகணும். இப்போ வந்து நான் அங்கே இருக்கேன் எந்த ரூட்லேயே தான் போகணும். ஓகே போயிடுவோம். பின்னாடி சின்னதாக ஷார்ட்கட் பார்த்தீங்களா அந்த ஆறாயிரம் கோமாளிட்டே. ஓகே இப்போ நம்ம அந்த வழி தான் போகணும். இதில் தான் இந்த வண்டி ஸ்கேட்டிங் ட்ரிஃப்ட் போகிறாங்க நல்லா இருக்கு கைஸ். வண்டி அப்படியே ட்ரிஃப்ட் அடித்தா கரெக்டாக போகுது. ஆ மை காட் அப்பா கரெக்டாக போச்சு கைஸ். ஓகே நான் கூட மோதிச்சுன்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கேன் கைஸ் இந்த பாலத்தில்.
ஓகே. லேமோனி 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 வருதா, லேமோனி வருதா, லேமோனி லேமோனி என்ன ஒரு லேமோனி எல்லாம் டப்பாக்காராக இருக்கும் போது, இது என்னடா கண்ட்ரி, சி என்னடா இது ஸ்டேட்டு, எல்லாமே டப்பாக்காராக போயிட்டுருக்குது. ஒரு லேமோனி இல்லை. ஓகே கைஸ், இப்போ நான் மிஷின் பத்திரம் வந்துட்டோம் பாருங்கள். இது ஒரு டப்பா வண்டி, இது ஒரு டப்பா வண்டி, எல்லாம் பழைய வண்டி. கிட்டத்தட்ட டேக்ஸி ஆடாங்க ஓக்கமாக, முன்னாடி பாட்டை கழட்டி விட்டானே. ஓகே, இந்த ஊரில் தகர டப்பா வண்டி தான் இருக்கும் போது கேஸ். ஓகே, நம்ம காரை சேஃப்டியாக நிறுத்தி வச்சுக்கோம், இல்லை இதையும் திருடி போனால் திருடி போயிருப்பாங்க. இங்கே தான் கேஸ் நிறுத்தணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக. ஓகே, இங்கேடா பிங்க் கலர் பார்க்க வந்துட்டுருமா, வேறு பின்னாடி இது ரூட் இருக்குது என்னமோ, பின்னாடி இல்லை முன்னாடி இல்லை கேஸ். ஓகே, காரை இங்கே வரவன் நிறுத்திடுவோம். இப்போ நம்ம சைட்டாக உள்ளே போயிடலாம் கேஸ். கன் சேலஞ்சு கூப்பிட்டானு, கன் சேலஞ்சு வந்துட்டண்டி, இப்போ பார்க்கலாம்டா. ஓகே கைஸ், இந்த ஸ்கேனர் கட் பண்ணி விட்றலாம் கைஸ், ஆனால் லேட் ஆகும், அதனால் கட் பண்ணி விட்டு சைட்டை நம்ம கன் ஷூட்டிங் இதில் இறங்கிடுவோம். ஓகே, இறங்கிடலாம் கைஸ். என்னடா எதடா சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்கடா. இன்னும் ஒன்றத்தையும் காணா என்ன சொல்லிக்கலாம் கீழே, வாட் ஆர் யூ த கன்ஸ், என்னமோ ரவுண்ட் இஸ் ஓவரா, இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே போகிறா ஓவராகவும் கோமாளி. ஓகே கைஸ், இன்னும் வரல, பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். என்ன சைடில் ஒருத்தருக்கான், ரைட் சைடில் ஒருத்தருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒர்த் டூ பெயிண்ட்ஸா, என்னது மிடில் டார்கெட்ஸா, என்ன கைஸ் என்ன சொல்கிறானே மிடில் டார்கெட்ஸுங்கிறானுங்க, ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இந்த மிஷினை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னது ப்ரெஸ், ஓகே ரவுண்டு ப்ரெஸ். ஓகே, என்னடா கன்னு சுட வந்தால் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பானுங்க போல தெரியுது. ஓ மை காட், டே ஐ எம் பிக் ஹேப்பி கன் சூட்டர்ரா ஸ்னைப்பர். ஓகே, என்னது லைவ் 3 2 1. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க கைஸ். வர சொல்லு, ஆட்டோ ஆட்டோ இங்கே. ஓ 60 பாயிண்ட் எடுக்கணுமா, ஓகே கேஸ் எடுத்துருவோம். ஓ ஒரு இதுக்கு ஒன்று நினச்சா இது பாட் பாட்டாக சொல்லணும் போது தெரியுது. ஓகே, ஓடு ஓடு ஓடு. ஓகே கேஸ், இதை நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சு விட்றேன், ஏன்னா ரொம்ப இல்லை காட்டி தந்தால் லேட் ஆகும் கேஸ், அதனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது, அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி விட்றேன். இப்போ போடுறேன் வேகத்தை, டம 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 டம, எப்படி எல்லாத்தையும் ஷார்ட் பாட்டாக நோக்கிட்டு இருக்கிறேன் கேஸ். ஓகே, அப்படிலாம் இல்லை கேஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்படி பாட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஓகே கேஸ், ஃபைனலி நம்ம இதை முடிக்க போகிறோம், டைம் முடிய போகுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கோர் 18. ஓகே, அடுத்து ரவுண்டு 2 இருக்குது கைஸ், ரவுண்டு 2 போவோம். ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா பின் கலர் கடுது மேப்பில், அங்கே தான் போகணும், போயிடுவோம். 1 2 3 வச்சுருக்கானுங்க, நம்ம 1 முடிச்சிட்டோம், 2வது ரவுண்டு இருக்குது. ஆனால் இந்த 3 ரவுண்ட்லேயும் மொத்தமாக 60 பாயிண்ட் எடுக்கும் கைஸ், அது எந்த பாயிண்ட் வச்சாலும் மொத்தமாக 60 பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு, இது நட எப்படி இருக்குது, இன்னும் பில்டிங்கெலாம் கட்டுறானுங்க, இது என்ன பண்ணணும், இன்னும் ஒன்றுமே வரலையே, சீக்கிரண்டா. ஓகே, ரவுண்ட் இஸ் ஓவர், அவன் மாதிரி அதே மாதிரி பண்ணுறானுங்க கைஸ். ஓகே, 3 2 1 சொல்லணும்னு நினைக்கிறேன், லைவ் ஆபுலேஷன் 3 2 1. இதில் எப்போடா பொம்மை விடுவீங்க, அதில் தொங்க விட்டுருந்தீங்க, இது என்ன பண்ணணும்னு தெரியலையே, பார்ப்போம் கைஸ். என்னடா அதில் ஒரு தான், ஓகே கைஸ், இதே நம்ம ஃபாஸ்ட் பண்ணிவிட்ருவோம், ஏன்னா பொறுமை கிடைக்கிறதா லேட் ஆகும், சீக்கிரமாக இதில் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும்னா எவ்வளோ பாயிண்ட் எடுத்து பார்க்கலாம் கைஸ். ஓகே, அந்த 6 பில்டிங்குள்ளே தான் வருது. ஓகே ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் கன்னு சொல்கிறேன், எடுக்கிறதும் தெரியாது போடுறதும் தெரியாது, பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அன்லிமிட்டட் அம்மு கிடையாது, ஒன்லி ஒரு 88 புல்லட் தான் கொடுப்பாங்க, அந்த புல்லட்டை தான் சொல்லணும், அது புல்லட் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் இது மிஷின் ஃபெயில்டு தான் கைஸ். ஓகே, ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் எடுக்கணுமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு ரவுண்டு 3 கைஸ், நம்ம வந்து 51 பாயிண்ட் எடுத்துருவோம் மொத்தமாக, இதுலேயே இன்னொரு 9 பாயிண்ட் எடுத்தால் போதும் கைஸ், அவ்வளோதான் மிஷின் கம்ப்ளீட்டர். ஓகே, இன்னும் 3வது ரவுண்டு. ஓகே, 3வது ரவுண்டு வந்தாச்சு கைஸ், இன்னும் 3வது ரவுண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா பண்ண போகிறீங்க, ஓ மை காட், என்ன பண்ண போகிறானே தெரியல கைஸ், என்ன ஒன்றுமே காணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே முன்னாடி 3 3 தான் இருக்குது, வேற எங்கே விடுவானுங்க. ஓகே, கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கைஸ், ஓகே வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஓகே, ஒன்று கைஸ் நம்ம 9 பாயிண்ட் எடுத்தால் போதும், என்னடா இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது, ஆளே காணும், டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கொடுத்துருக்கானுங்க, நம்ம இன்னும் ஓகே சுட்டாச்சு, இன்னும் பாயம் எடுக்கணும், இன்னொரு 6 6 தான், இன்னொரு இவ்வளோ வேகமாக போகுது, ஐயோ ஜெயிக்கணுமே, ஏ வந்துடு வந்துடு வந்துடு, வாங்கி ஏ மிஸ் ஆகிடுது, வாங்கி எப்படி கரெக்டாக எடுத்துங்க கைஸ். ஓகே, இன்னொரு 4, இன்னொரு 3 3 தான் கைஸ், டைம் வேறு போய் 20 பக்கம் வந்துருச்சு. ஓகே, போட்டாச்சு, 2 2 தான், கரெக்டாக சுட்டலாம் கைஸ், வந்துடுவோம் கீழே, கரெக்டாக கீழே வரும், வாங்கிக்கோ, அவ்வளோதான் கைஸ், இங்கே ஒன்று, இது ஆடு தான், 61 வந்தாச்சு கைஸ். ஓகே, இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை கைஸ், இதை நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி விட்ருவோம், இருக்க போட்டாச்சு சுட்டு தள்ளுவோம். இப்போ போடுறோம், நம்ம படம் 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 என்ன ஒருத்தனிங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் மிஸ் ரவுண்டு ஸ்கோரில், சரி ரவுண்டு 3 நம்ம வந்து 65 பாயிண்ட் மொத்தம் கைஸ், 65 பாயிண்ட் எடுத்துருக்கோம், மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட ஹிட் ரேட் பார்த்திங்கன்னா 58%. ஓகே கைஸ், நம்ம மிஷின் ஃபாஸ்டு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்கேல் அண்ட் கோல் டூ பில் ஓகே கேஸ் முன்னாடி போக சொல்கிறான். வேறு என்ன பாராட்டோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த சைடு தான் போகணும். ஓகே இப்படியே போயிடலாம். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சு ஒய்ஃப் ஓகே கேஸ் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஷூட் பண்ணுறதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக போச்சு, நீ ஒய்ஃப்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு போகிறான் கைஸ். அது ஓகே நம்ம போனதுட்டான் பையன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு, 2000 ரூபா கொடுத்துருக்கானுங்க. ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வெளியே தான் போகிறோம். வெளியே போய் நம்ம வந்து இன்னொரு இடம் இருக்குது கேஸ், அது வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். மலிபு கிளப்பை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வந்து ஒரு மிஷின் இருக்குது கேஸ், அந்த மிஷினை போய் பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணுறது கேஸ். அங்கே வந்து தான் மிஷின் இருக்குது, ஆனால் பட் அங்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் 18+ மாதிரி மிஷின்லாம் சில இருக்குது, அதனால் எல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள். ஓகே சரி ஓகே ஓகே கேஸ் இப்போ நம்ம போலீஸ்கார்ட்ட வந்து காரை ஆட்டை பண்ணாச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வண்டியில் மூவ் பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேயே ஃபிலிம் இதுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பைக் பண்ணால் இங்கேயும் நம்மளுக்கு மிஷின் வரும், அந்த மிஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே கேஸ் இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கண்டினியூ பண்ணி போடுறேன், ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக 18+ தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் கண்டினியூ பண்ணி போடுறேன். $30,000 கோவிந்தா போட்டுருது கேஸ். சரி ஓகே ஓகே கேஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து கண்டினியூ பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலில் யார் ஒன்று நின்ன மாதிரி இருந்தது கேஸ் ஓகே அவனும் இல்லை. ஓகே மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கேஸ் டாட்டா பாய் பாய் லவ் யூ கேஸ் சே யூ.